ஏய் மொத சைடு மிரரை மாட்டிட்டு ஓட்டுறா. மத்தியமா அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்னா சைடு மிரரை மாட்டி ஓட்டு, பின்னாடி என்ன வண்டி வருதுன்னே தெரியாத மாதிரி ஓட்டிக்கிட்டு. ஏய் நீ மொதல் ஒழுங்கா ஓட்டு, அவ்வளவுதான். சரியான சண்டையா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க போட்டுக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டோ கூட பரவாயில்ல, நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா பாத்தீங்கன்னாவே என்னோட வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். சரி ரைட்டு, என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான சண்டையா இருக்கும். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பிராங்க் வீடியோ தான். என்னோட பில்லினியர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம வெறுப்பாய் அவனை கத்து கத்துன்னு கத்திருப்பாரு. ஆனா யார பிராங்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏய் நீ சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு லாஸ்ட்ல பிராங்க்னு அப்படியே மழுப்பாதரா அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா உண்மையா அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தது பிராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் தேவையில்லாம எதுக்கு சண்டையை கிரியேட் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கன்ட்டு போடுறதெல்லாம் சத்தியமா எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. கிட்டத்தட்ட சொல்ல போனா நாங்கள் வந்து ஒரு பிராங்க் பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த மாதிரிங்கிற ஒரு பிராங்க்குங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆனா நீ பிராங்க் ஆகுப்பா அப்படின்லாம் நாங்கள் வந்து ஸ்கிரிப்டை சொல்லி ஒரு கண்டென்ட்டா அப்படிலாம் எடுக்க கிடையாது. ஆனா செம்மையா இருந்திருக்கும், லாஸ்ட்ல தான் எனக்கு சரியான சிரிப்பு. ஸோ வீடியோவோட கிளிப்ஸ் நான் ஆட் பண்றேன், எப்படி இருக்குன்னுங்கிறத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள. பொல்லம்மா கண்ணாடியா, கண்ணாடியே இல்லாம இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாத. புரியல உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப என்னத்த ஓரங்கிட்ட என்ன பண்ணிடுவ நீ? உனக்கு தெரிய வேணாமா அவங்க? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத. வடா லூசு, என்ன ப்ரோ நல்லா இருந்துச்சா? நீ இவர் நம்பிட்டாரா? ஏய் அமைதியாவாச்சும் மாத்திட்டு வர வேண்டியதுனாடா. மாத்திட்டு எங்க இவருக்கு தான் தெரியுமே. அப்புறம் போயிட்டு என்னென்ன வீடியோ போடலாம் நெக்ஸ்ட் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நம்மளோட பிள்ளைங்க தான் பாத்தீங்கன்னா சரியான ஒரு பிராங்க் பண்ணிருப்போம். அவரு பாத்தீங்கன்னா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க, வெறுப்பேத்தாதீங்களா, நான் வேற அங்க கல்யாணத்துக்கு போனோம், சீக்கிரமா போனோம், கிளம்பணும் அப்படின்னு புலம்பிட்டா வந்துட்டு இருந்த ஒரு ஆளு. ஸோ அது வந்து அவர் அங்கே போகிற வரையும் இவனுங்க அப்போதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னே வந்துகிட்டு இருந்தாரு. ஆனால் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒரு பக்கம் செம்ம சிரிப்பு, அவன் பேசிட்டு இருக்கும்போது அவன் முடிஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. நான் அந்த வீடியோலாம் கட் பண்ணிட்டேன், உண்மையாக நான் சிரிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அந்தளவுக்குலாம் ரொம்ப ஹார்ஷாலாம் சண்டை போடல. எங்கள் ரெண்டு பேத்துக்குமே தெரியும் இவரை தான் பிராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹோல் கேங்கையே பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். பட் அது நடக்க முடியல, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிட்டோம். செம்மனாக அழுத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தனால இவரை மட்டும் லைட்டாக வச்சு பிராங்க் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டேடி, பீஸ் ப்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.